காலை 10:30 மணி. ஃப்ரீ ஃபயர் சார்பாக எல்எல் நடத்தும் ஃப்ரீ ஃபயர் பிக் பாஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் பிக் பாஸ் டோர்னமெண்ட் தான் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்எல் தான் எடுத்து நடத்த போறாரு. அதனால இப்போ வந்து நம்ம கமாண்ட் வந்து நம்மளோட எல்எல் தான் கொடுக்க போறாரு, அவரே வருவார். இப்போ வாங்க எல்எல் சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே ரவுலி கைஸ், நான் தான் உங்கள் எல்எல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீ ஃபயர் பிக் பாஸ் ஷோவில் வந்து நம்ம வந்து கமாண்ட் கொடுக்க வந்திருக்கோம். வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட CR7 பார்த்தீங்கன்னா மூணு கேர்ள்ஸோட ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட விளாண்டுட்டுருக்காரு. நான் தாண்டா அடிப்பேன் அந்த மாதிரிலாம் விளாட்றாப்புல வேறு லெவலில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகன் முக்கியமாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கெல்லிய காவலாம் காமிச்சு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து இதில் வந்து நாமினேட் ஆனவங்க எல்லாரையும் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருப்போம். நீங்கள் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் ஓட் பண்ணி அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா காப்பாற்றிக்கோங்க. நம்மளோட ஜோசப் வந்து வேறு லெவலில் இப்போ குளோவல் போட்டு நம்மளோட ஆடமும் வந்து பங்கமாக போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் குளோவால்லாம் பங்கமாக பண்ணுறாரு. ஓகே, நம்ம உல்ஃபோராகவும் பார்த்தீங்கன்னா குளோவால் தான் போட்டு மெடிக்கேட் போட்டுக்கிட்டு இருக்கோம் அவளுக்கு. ஐயோ ஆண்ட்ரியோ நாக் ஆகிட்டார், நம்மளோட மோக்கு அக்கா அடிச்சிட்டாங்க வேறு லெவல். ஓகே 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 ஜோசப் ப்ரோ, ஐயோ அடிங்க 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 மெடிக்கேட் போட்டுட்ருக்கா பின்னாடி குளோவாலே போடாமல். ஓகே 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 காய்ஸ், நான் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்கிட்டா வந்து போன வாரமே வெளில போக வேண்டியது ஏதோ இதில் வந்து தப்பிச்சிட்டாங்க. நம்ம லாரா வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்ன இதில் வந்து நம்மளோட நிக்கிட்டாவை பிடிச்சிச்சு அப்படின்னு நமக்கும் தெரியல. ஓகே, நிக்கிட்டா போய் தப்பிச்சிருக்காங்க. ஓகே பார்ப்போம் இந்த வாரம் நினச்சிருப்பாங்களா. வேறு லெவலில் மேட்ச் போயிருந்துச்சு, சொல்ல போனால் 6-6 போய் அந்த அளவுக்கு போயிருந்துச்சு மேட்ச்சு. ஓகே பார்க்கலாம், நம்ம ஜோசப் ப்ரோக்கு வந்து அவ்வளோவா போடதுன்னு தெரியும் உங்களுக்கு. குளோவில் அவ்வளோ போட மாட்டுறாரு, என்ன பண்ணுறது உங்கள். ஓகே ஓகே, நீ நாமினேட் ஆயிரும். ஐயோ சரி, நாமினேட் பாருங்கள் எலிமினேட் ஆயிருவாரோ போட்டு தள்ளிட்டாங்க. சில்லி பயிலுங்க. நம்மளோட CR7 வேறு லெவலில் அடிச்சிருக்காப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உல்ஃபோரா எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க. அடி இன்னைக்கு பாடுறா அப்படின்னு இவங்க என்னையா முட்டு கொடுத்து நிற்கிறாங்க. அடிங்க அடிங்க CR7 கில்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ, அடுத்து நிக்கிட்டால ஒரு டீமு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா யார் யார், உல்ஃபோரா, ஆடம், ஆண்ட்ரியூ, ஜோசப் எல்லோரும் ஒரு டீமு. யார் வின் பண்ண போகிறான்னு தெரில. ஆம்பளையா பொம்பளையா மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளோட CR7 வந்து ஒரு நல்ல உள்ளத்தினால நான் வந்து கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி போயிருக்காப்புல. கேர்ள்ஸுக்கு சப்போர்ட்டாக இல்லை வளைஞ்சிட்டு போனாரான்னு தெரியல. ஓகே ஓகே பார்த்துக்கலாம், மறைக்கிறாப்புலையே சரி. ஆ ஓகே ஓகே, வேறு லெவலில் கில்லு அடிச்சிருக்காங்க. நம்மளோட கில்லு வந்து ஒரு கில்லு அடிச்சிருக்காங்க. ஓகே வேறு லெவல். நம்மளோட யார்ப்பா சாமி இது யாருன்னு தெரியலையே. நம்மளோட கில்லி திருப்பி இன்னொரு கில்லு அடிச்சிருக்காங்க. நம்மளோட ஆடம் நாக்காக இருக்காரு வேறு லெவல். ஓ CR7 நாக்கு வேறு லெவலியா, வேறு லெவலியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஸ்கில்லு கிடையாது, அது வந்து நார்மலான ஸ்கில் தான், நோ ஸ்கில் வச்சு தான் விளாண்டுருப்போம். நீ ஆனானா அந்த மாதிரி மேட்ச்சு. வேறு லெவலில் உல்ஃபோரா வந்து வேறு லெவலில் அடிச்சிருக்காங்க. ஐயோ உல்ஃபோரான்னு சொல்லி யாரோ படுத்துட்டு அடிச்சிட்டாங்கயா. ஓகே, நம்மளோட CR7 விரித்தனமாக குளோவல் போட்டு நிற்கிறோம்ல, இங்கேடா சீல்டாக காணா அப்படின்னு சொல்லி நம்மளும் தேடணும். பார்த்தீங்கன்னா ஸ்கில் இல்லை யாருக்கும். அப்போதான் CR7 தெரிச்சு போய் வீட்டுக்குள்ளே ஓடுறாப்புல வருங்க. நான் பார்த்துட்டேன் இந்த வராப்பில் நம்மளோட கில்லி நாக்குன்னு நினைக்கிறேன். நாக்காயிட்டாங்க வேறு லெவல். குளோவல் போட்டு யாராவது காப்பாற்றுறாங்களே ப்ரோ. போ ப்ரோ போ ப்ரோ, ஐ போடு மோக்கோ நாக்கு வேறு லெவல். ஜோசப் ப்ரோ அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே வேறு லெவல் வேறு. நம்ம ஆடம் வந்து பங்கமாக எட்டு அடிக்கிறாப்பா. வேறு லெவலியா, வேறு லெவலியா. செம்மையா செம்மையா. போய் அப்போ அப்போ இங்கே யாருப்பா அது நாக்கில் கிடக்கிறது. நம்மளோட கில்லி என்ன பண்ணுறாங்க, ஓடுங்க ஓடுங்க கில்லி, அடிங்க கில்லி. நம்மளோட ஜோசப் வந்து ஆகா இருக்கிறேன் போல நாக்காடா. நம்மளோட ஜோசப் வராரு. அடி ப்ரோ அடி ப்ரோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கில்லி மிஸ் பண்ணிடுவாங்கவா, ஈஸியாக அடிச்சிருக்கலாம் இவர்கிட்ட, லைஃபே கிடையாது. ஓகே 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 கில்லி, ஓகே கில்லி. இவர் மேலே ஏறுறாரு, கீழே இறங்குறாரு, என்னையா பண்ண போகிறார். ஐயோ அடியா 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 இங்கே வர அடங்கு. ஐயாவில் ஹெட் அடிக்கிறேன்னு சொல்லி விடாமல் அப்படியே அப்படியே குளோவலாச்சும் போட்டு போயா. ஓ ஆளையாக ட்ரெஸ் ஆச்சும் குடியாட கொடுமையே. ஐயோ அடியா ஆத்தா அடி. அவங்க என்ன தெரியல, என்ன ஒரு நல்ல உள்ளம் தெரியல, அடிக்காமல் விட்ருக்காங்க. ஆனால் தம்பிக்கு ஒரு அடி விழுந்திருந்தாலும் செத்துருப்பாப்புல. ஓகே யாரை காப்பாற்றிக்கிட்டுருக்காருன்னு தெரில. நம்மளோட CR7 பயந்துட்டு மேலே வேறு ஏறுறாரு. ஐயோ CR7 ஃபேன்ஸ் யாராச்சும் சரி சரிப்பள்ளி அடிச்சிடாதீங்க. ஓகே ஓகே, ஏதோ இதில் ஸ்ட்ராட்டஜியில் மேலே ஏறியிருக்காப்புல. ஓகே வேறு லெவல் வேறு லெவல். நம்மளை ஆடமை தான் காப்பாற்றிருக்காங்க. நம்மளை ஆடம் என்ன பண்ண போகிறார், வேறு லெவலில் குளோவல்லாம் பங்கமாக போகிறாரப்பா. நம்மளோட CR7 வெயிட்டிங், அடி போடு 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 அட்டங்க. ஐயா ஹெட்டு வளர்ந்துருந்தால் பங்கம் பண்ணியிருப்பாப்புல. ஓகே நம்மளை கில்லி வந்து உள்ளே போய் ஆடிட்டுருக்காங்க. நான் நீ என்னடா அங்கிருந்து ஆடிட்டுருக்கேன், நான் தான் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டேடா அப்படின்ட்டு உள்ளே சுற்றி சுற்றி ஆடுறாங்க வேறு லெவலில். நம்மளோட CR7 அங்கே அடி விழுந்து நாக் பண்ணியிருக்காங்கப்பா. வேறு லெவல்ப்பா, வேறு லெவல் வேறு லெவல். ஓகே CR7 முடிக்காமல் விட்டாங்க. நம்ம அக்கா வந்து ப்ளஸ்ஸும் கொடுக்கல, நானே அடிச்சுக்கிறேன்டா அந்த மாதிரி போயிருக்காங்க. ஆனால்
இங்கே நம்மால் ஜோசப் முடிச்சுட்டான். ஓ, நம்மளை ஆடமே முடிச்சுட்ருக்கார். வேற லெவல் ஆடம். ஏழு கிலோ அடிச்சிருக்காரு ஆடம். பங்கம் ப்ரோ, பங்கம் ப்ரோ. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளை சிஆர் செவன் 8 கில்லு, நம்மளோட கில்லேருந்து 4 கில்லு, மோக்கோ 6, இந்த மாதிரி ஓகே, நிக்கிட்டா 4. வேறு லெவல், வேறு லெவல். நம்ம ஜோசப் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 0 கில்ல வெறித்தனமாக இருக்காப்ல. ஓகே, பங்கம் பங்கம் தான். போடு போட்டு அடியே போடு. ஓகே காய்ஸ், இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்மளோட சேனலில் இன்னும் வேறு லெவலான வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்மளோட மோக்கோ அக்காவை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சிட்ருக்காங்க. ஓகே, சிஆர் சொன்ன முடிச்சிருக்காங்க. நம்மட ஆடம் வந்து நாக்கில் இருக்காரு. இங்கே நம்ம ஆண்ட்ரூ அடிக்கிறாரு வேறு லெவலில். அடி ப்ரோ, அடி ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. அடம் பொய்யால க்ளோவில் எப்படி ஆயப்படுவேன், பின்னாடி தயா இருக்கா அடியா. ஓகே, இந்த இதுக்கு போய் மெடிக்கல் போடுறாங்க. ஓகே, மோக்கோ இருக்காங்க. ஓகே, வேற லெவலில் அந்த டீம் மூணு பேர். இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. யார் அடிக்க போகிறா? ஐயோ, மோக்கோ வேற லெவலில் அடிச்சுட்டு போயிருக்காங்க. மோக்கோ வந்து செம்மையாக ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. இவங்களே நாக் பண்ணிடுவாங்களா? ஓ, வேற லெவலில் முடிச்சிட்டார், முடிச்சிட்டார். யார் முடிச்சாருந்தாலும் நம்மள ஆடம் தான் முடிக்கிறாரு. வேற லெவலில் ஆடம், வேற லெவலில் ஆடம். ஓகே, 4-4 மேட்ச் போயிட்டுருக்கு பங்கமாக. இல்லை யார் புய்யா அடிப்பா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6 போய் வேற லெவலில் இருக்கும். நாமினேட்டில் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, நீங்களும் ஓட் போடுறதுக்கு வேற லெவலில் பண்ணுவீங்க. யாரடா அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆயிரும். ஓகே, வேற லெவலில். ஏன்னா நீங்களே பாருங்கள், கம்யூனிட்டியில் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒய்யால என்னடா க்ளோவல் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஆண்ட்ரியோ, நம்ம ஜோசப், யாரோ நாக்காயிருக்காங்க. யார் இது? யாரோ சாமி நீ. ஐயோ, உல்ஃபோரா நாக்கு, உல்ஃபோரா நாக்காயிருக்காங்க. அடுத்து ஆடமும் நாக்காயிட்டாங்க. நம்மளோட ஜோசப் உயிரோடு இருக்காரா? இருக்காரு. ஓ, ஆண்ட்ரியோ இருக்காரு. ஆடம் தான் நாக்காயிருக்காரு வேறு லெவல். ஓகே 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 ஓகே, போடு போடு. ஜோசப் அங்கே தான் ஓடிட்டுருக்காரு. ஆ, அவர் டீமோ. ஓகே 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 ஓகே, பார்க்கலாம். அடி ப்ரோ, அடி ப்ரோ, நல்லா முடியும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்மளால் எமோட் போடுவாப்ல ஆண்ட்ரியோ. அங்கே இருக்கிற ஹெட்டை பாருங்கள், ஆண்ட்ரியோவுக்கு வேறு லெவல் பண்ணுறாருப்பா. போடு 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 போடு. இப்போ தான் இதுக்கு இவருக்கு வந்து சேட்டை கொழுப்புன்னு சொல்லலாம். அதெல்லாம் எமோட்டை பரலேன். அதுக்கு தான் வச்சு மூஞ்சிட்டே வச்சு நம்ம சிஆர் செவன் இறக்கி விட்ருவாப்புல. போடா நான் அப்படின்ற மாதிரி அப்படியே பாருங்கள், டம்மு முடிச்சு விட்றாப்புல வேறு லெவலில். ஓகே, வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். ஓ, நம்ம கிள்ளி அடிச்சிருக்காங்க, பங்கம் பண்ணியிருக்காங்க. நம்மள சிஆர் செவன், நீ என்னடா எமோட் போடுறது, நானும் போட வேண்டாம் அந்த மாதிரி போடுறாங்க. ஓகே, 6, இவங்க 5 இருக்காங்க. என்ன பண்ண போகிறாரு? ஐயோ, வேறு லெவல். இந்த மேட்ச் நீங்கள் அடித்தா தான் உண்டு, இல்லாட்டினா நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இல்லை இல்லை, நாமினேஷனுக்கு உள்ளே போக வேண்டியதான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எங்கடா எங்கடா அடியா அடியா, ஜோக்கரு அடிச்சிடலாம், ஜோக்கருன்ற பாருங்க. நம்மளோட ஆடமை பாருங்க, பங்கமாக அழுத்தி பிடி, நான் தாண்டா புய்யா அடி, அந்த மாதிரி பங்கம் பண்ணுறாப்புல. யார் புய்யா அடிய போகிறான்னு தெரில. நம்மள ஆண்ட்ரியோ ஆடமை பாருங்கள், அழுத்துறா. நீங்கள் நான் என்னோடையா நீங்கள் அழுத்திடுவீங்க அந்த மாதிரி அழுத்துறாப்புல. சிஆர் சொன்னு எனக்கு குறைஞ்சவன் எவன்டா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் அதுக்கு மேலே அழுத்துறாப்புல வேறு லெவலில். ஓகே ஓகே, வேறு லெவல், வேறு லெவல். ஆடம் ஆண்ட்ரியோ பறந்துட்டு வராடியா. ஓகே ஓகே, வேறு லெவலில் இருக்குது. நாடம் வந்து பிக் பாஸோட வந்து கமெண்ட் கொடுக்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சரி, விடாரா அது இதுன்னு விடாரா அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகே, நம்ம ஆண்ட்ரியோ என்ன மேலெலாம் ஆயிடுறாரு. ஓ யோ, என்னையா யோ, உள்ளே குதிக்கிறதுக்கு பண்ணுறாரு பொழுது. வேறு லெவலில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாப்புல. இருந்தாலும் யார் வின் பண்ண போகிறான்னு தெரில. அவங்க டீம் ரெண்டு பேருங்க. நம்மளோட சிஆர் செவன் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு மெடிக்கேட் போட்டு வராப்புல. கொய்யால எனக்கு ஷீல்டு இல்லாமல் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி அவர் வந்து இவர் வந்து நான் நீ என்னடா நான் இங்கே இருக்கேன்டா, வாங்கடா முடிஞ்சா வாங்கடா அந்த மாதிரி நிற்கிறாப்புல. சிஆர் செவன் இதே இந்த ஷீல்டு இருந்ததுதான் அதே ஒடியாந்துருப்பாப்புல. சட்டு நீங்கள் ஒடியாந்துருப்பாப்புல. பார்த்தா கண்ணை முடி தரவுடன் பின்னாடி வந்து நிற்பாப்புல. ஏன்னா அதோட பவர் அப்படி. ஓகே ஓகே, பார்க்கலாம். அந்த இருக்காங்க, இவர் இங்கேருந்து ஹைட் அடிக்க முடியும். அட கொய்யால எப்படியா அப்படி யோசிக்கிற நீ. அடியா அடியா முடியுமையா, அவனால முடிச்சிட்டாப்புல. கில்லி பறந்துட்டு வராங்க, ஸ்பீடில் தான் ஃபாஸ்ட்டாச்சு. எங்கே வருங்க எமௌண்ட்டு வேறு. இவங்க 4 பேர் என்னையா, ஒருத்தஞ்சு ஐயோ, ஒவ்வொருத்தன் பின்னாடி ஒருத்தன் போகிறானே. ஓகே, லாஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ண போகிறான்னு தெரில, பார்க்கலாம். யார் நம்மளை சிஆர் செவன் டீமா, இல்லை நம்மளோட ஆடம் டீமான்னு பார்த்துடலாம். ஏன்னா ஆடமுக்கு வந்து வேறு லெவலில் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்கள வந்து அவ்வளோ யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தார். நான் அந்த வீடியோ பார்த்தேன், நான் பிக் பாஸ் சொல்ல. அதுக்காண்டி நம்ம வந்து ஆடம் டீம்னே வச்சுக்கலாம். ஆடம் டீம் வந்து வின் பண்ணுவாங்களா இல்லை சிஆர் செவனா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நம்மளோட ஆண்ட்ரி வந்து வெறித்தனம் போயிருக்காங்க. நம்மளோட சிஆர் செவன் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து அடிப்பேன்னா சொல்லிட்டு வேறு லெவலில் அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் ஏற்கனவே யூஸ் பண்ணார். இங்கேருந்து ஹெட் அடிச்சு பங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நம்மளோட மோக்கோ, நம்மளோட கில்லி எல்லோரும் வெயிட் பண்ணி ஆடுறாங்க. யார் நாக்கு? நம்மளோட நிக்கிட்டா நாக் ஆகிருக்காங்க. நம்மளோட ஓ, வேறு லெவலில் கில்லி நாக் ஆகிட்டாங்க. ஐயையோ, அழுத்தி பிடி புயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பண்ணுறாப்புல. இந்த இடத்துல நம்மளோட சிஆர் செவன் என்னாச்சு? இந்த இடத்துல சிஆர் செவன் சீல்டு இருந்தால் அந்த பங்கம் பண்ணியிருப்பார். குளோவில் போகிறா, நான் காப்பாற்றுறேன்டா, என் கில்லியை என் ஆளை நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன்டா அந்த மாதிரி நிற்கிறாப்புல. ஓகே ஓகே, வேறு லெவல், வேறு லெவல். யார் வின் பண்ண போகிறா? 7 இவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. பார்க்கலாம், லைஃப்பும் வேறு இல்லையே.
கோடு வேற லெவல் வேற லெவல் குளோலாம் உடச்சிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க இதில் நம்மள ஜோசப் பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடிச்சிருக்காப்ல, வேற லெவல். ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் அவங்க டீமில் வந்து வேற லெவலாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து பங்கமாக கொடுத்துருவாங்க. ஐயோ உல்ஃபாரா வந்து அடிச்சிட்டாங்களே, உல்ஃபாரா வந்து அடிச்சிட்டாப்ல, எமௌண்ட் போடுவார்னு நினைக்கிறேன். எமௌண்ட் போட்டாரியா? ஐயோ அவங்க டீமில் ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஓ எனக்கு தெரிஞ்சு சிஆர்ஸ் வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன், அவங்களே முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே வேற லெவல். ஜோசப் அண்ட் உல்ஃபோரா ஆடம் அந்த ஆண்ட்ரியூலாம் வின் பண்ணியிருக்காங்க. நாமினேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட CR7 கில்லி நிக்கிட்டா மோக்கோ வந்து நாமினேட்டில் இருக்காங்க. நீங்கள் கம்யூனிட்டி டாப்பில் போய் ஓட் பண்ணி காப்பாற்றுங்க. ஓகே வேற லெவல், CR7 12 கிலோ அடிச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் வந்து 15 கிலோ அடிச்சிருக்காரு. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். ஓகே இந்த பிக் பாஸ் டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போய் கம்யூனிட்டி டாப்பில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், லவ் யூ, பை கைஸ், பை. ஓகே கைஸ் நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்லிக்கிறேன். போன தடவை பார்த்தீங்கன்னா 171 பேர் எனக்காண்டி ஓட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த தடவை வந்து நாமினேட் ஆனவங்களுக்கும் நீங்கள் போய் ஓட் பண்ணி அவங்கள வந்து சேவ் பண்ணுறவங்களை நீங்கள் சேவ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் காப்பாற்றுங்க. ஓகேவா? ஓகே கைஸ் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எனக்காண்டி ஒரு 10 பேர் வந்து இந்த வீடியோ எடுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப நன்றி கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், லவ் யூ, லவ் யூ கைஸ், பை கைஸ், பை. கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். ஓகேவா?